இந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய மேடையில் போய் போய் பறக்குவதற்கு வாழ்த்துக்கள் பறக்குவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி டக்குன்னு பறக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிடணும்னு தோணுச்சு. ஐயோ நம்ம போறாது அப்படின்னு திருப்பி ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. பட் இந்த காலகட்டம் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது ஒரு மாதிரியும், நான் இந்த காலகட்டத்தை வந்து திடமாக கடந்து வர்றதுக்கு எனக்கு உரமாக இருந்தது வந்து என்னுடைய குடும்பம், மனைவி, அப்பா, தங்கை, மாமா எல்லாருமே. அதுபோக என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக தமிம், அருண், விஸ்வா, மித்ரன், வினோத் சார், திங்க் பேசிக், சந்தோஷ், இவங்க எல்லாருமே எல்லா காலகட்டங்கள்லையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு கொடுப்பாங்க. அது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமை தான் நம்மளை உதவ கடத்திட்டு வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையாக ஹோப்பாக இருந்தவர் சிவகார்த்திகேயன் பிரதர். ஒரு மலையேற்ற வீரர்களை பார்த்தீங்கன்னா என்னவே திறமையாக மலையேறினாலும் டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டா கீழே போயிடக்கூடாது, ஒரு ஹூக் அடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி நான் என்னதான் போனாலும் நான் ஸ்லிப் ஆனால் நான் அவருக்கு கீழே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஹூக் வந்து சிவகார்த்திகேயன். அவர் வந்து எந்த இடத்துலையும் என்னை தாங்கி பிடிக்கிற ஒரு ஹோப் அவர் கொடுத்தது வந்து எனக்கு அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நான் வந்து இந்த வருடங்களை கடக்கவே இல்லை, நான் ஒரு ஒரு நாட்களை மட்டும்தான் கடந்தால் அதுக்கு மொத்தமாக கூடுதலாக வருடங்களாக இன்னைக்கு தெரியுது. எல்லாரும் ஒரு கொரோனா வந்து ஒரு ரெண்டு இடத்தை இந்த படத்துக்கு எடுத்துருச்சு. இந்த படம் வந்து நடந்தால் 8 மணி நேரத்தில் போகிற தூரம் தான் எல்லா படம் போகவே, ஆனால் நடக்கலை. அதனால் அந்த தூரம் அப்படியே இருந்துச்சு. திருப்பி நாங்கள் நடந்ததும் அந்த தூரம் 8 மணி நேரத்துக்கு திரும்ப வந்துருச்சு. காலகட்டங்கள் வந்து கூடுதலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்களுடைய ஒரு உழைப்பு வந்து ரொம்ப அசாதாரணமானது. நான் வந்து எல்லாரும் என்னதான் சொல்றாங்க அப்படி இல்லை, ஏன்னா எனக்கு இது ரெண்டாவது படம். நான் ஒரு முதல் படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்திருந்தேன், ரெண்டாவது படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தெருவில் விளையாடிட்டு ஸ்ட்ரைட்டா அப்படியே ஒரு ஸ்டேடியத்துக்கு போற அளவுக்கு ஒரு ஜம்ப் அது. இந்த கதையை கேட்டு சிவகார்த்திகேயன் அவர் வந்து நம்பினாரு. இந்த படம் வந்து நம்ம என்னதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு திறமை எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கையில தான் இந்த படமே வந்து இன்னைக்கு நிகழ்ந்துருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அவரோட என்னால வச்ச நம்பிக்கை தான். இன்னைக்கு நீங்க இந்த பார்த்த குவாலிட்டி எல்லாம் நான் இன்னைக்கு நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் வாயில அவர்கிட்ட சொன்ன அந்த கதையும் ஒரு ஒரு லைனையும் அவர் நம்பினாரு. அது எதுவும் நம்பினாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியம் தான். ஏன்னா இது மிகப்பெரிய வேலை, இவ்வளவு காலகட்டங்கள் ஆகிருக்குது. இன்னைக்கு பார்க்கல தெரிகிற படம் அன்னைக்கு நான் சொல்லும் போது அவர் அவரோட விஷயங்கள் இருந்திருக்கு. அதுதான் இந்த பயணத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. அந்த நம்பிக்கையை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய அவருடைய சகோதரர், என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் அவர் இருப்பாரு, எல்லா இடங்களிலும் இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவங்க வந்து முக்கியமாக நினைச்சு பார்க்குறேன் எங்கள் அம்மாவை. இந்த படத்தோட பகுதிகளை வந்து மலர் தூவி ஆசீர்வதிச்சாங்க. அம்மா இப்போ இல்லை, பட் ஆனால் இந்த உங்களோட கனிவான அன்பு மூலமாக நான் அவங்களை வந்து நினைவு கூர்ந்துட்டேன். படத்தோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீரவ் சார் இல்லை, அவர் வந்து அஜர்பைஜான் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய படங்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாஸ்டர். அவர் எங்கிட்ட கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அவர்கிட்ட போய் எதையாவது கேட்டு. ஏன்னா நான் வந்து முதல் படத்தில் வந்து ஜிமி ஜிப்பே பார்த்ததில்லை, பட் இந்த படத்தில் இல்லாத ரிக்கு கிடையாது, இல்லாத டெக்னிக்கல் விஷயங்கள் கிடையாது. பட் நான் அவர்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து அவ்வளவு அழகாக நம்மளை வந்து வழிநடத்தினார். நிறைய நேரங்களை நாங்கள் ஒரு நாளைக்கு எப்பவுமே 2 நாளைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு காட்சிகளை வந்து 1 நாளைக்கு தயார் பண்ணி வச்சிருப்போம். சளைக்காம வந்து அவர் வந்து இரவு பகல் பார்க்காம அவரோட ஓட்டமெல்லாம் எங்களாலேயே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. நீரவ் சார் வந்து அவர் அவரோட அவரோட ஆசானும் கூட அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். முத்துராஜ் சார் வந்து சொன்னாரு டிசைன்ஸ் இதை பத்திலாம், பட் நான் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னன் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்பேன். முத்துராஜ் சார் வந்து அழகா வந்து கைட் பண்ணுவாரு. இல்ல ரவி, இது வந்து அந்நியமா தெரியும், இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அழகா கைட் பண்ணுவாரு. அவரோட செட்டை ஒன்று போட்டு முடிச்சு அந்த செட்டுக்குள்ள ஷூட் பண்றதுக்காக உள்ள வந்து எல்லாரும் நின்று அந்த செட்டை பார்த்து ஒரு நிமிஷம் கிளாப் பண்ணாங்க. அந்த திறமை வந்து அவரோட திறமை வந்து இன்னைக்கு உலகம் பார்த்துருக்குது. பட் நான் நேரடியா பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். அவர்கிட்ட இருந்து ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கிட்ட சொன்னோம்னா அதை தவிர்க்காம அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு நம்மளை தயார்படுத்துவார். நீங்க எதெல்லாம் முன்னாடி எடுக்கணும், எதெல்லாம் பின்னாடி எடுக்கணும், எப்படி அதை
அவரோட அனுபவம் எல்லாருமே அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணதுலதான் நான் கொஞ்சம் கூடுதலா கத்துக்க முடிஞ்சதே தவிர நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது மாதிரி பெரிய விஷயங்களும் இல்லை. ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு இசையும் படம்னு சொல்லும் போது மகிழ்ச்சி தான், ஆனா கூடவே கொஞ்சம் பரபரப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட எப்படி போய் கம்யூனிகேட் பண்ண போறோம், அவர்கிட்ட எப்படி பேச போறோம், நம்ம ஏதாவது தெரியாம உளறிடுமோ அப்படி நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஆனா அவரை முதல் நாள் சந்திச்சு கதை பேசும்போதும் சரி, பின்னாடி கம்போசிங் போகும்போதும் சரி, நான் எந்த அளவுல இருக்கணும் என்னோட அளவுலயே சார் வந்து பேசுவாரு. ரொம்ப அழகா ஈஸியா அந்த அந்த இடத்த வந்து உருவாக்கிட்டாரு. நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு, நிறைய பேச முடிஞ்சுது. அப்போ ஒரு பாட்டை வந்து அவர் முடிச்சுட்டு பாட்டை பிளே பண்ணி காமிச்சு பின்னாடி திரும்பி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஒரு கணம் பார்த்தா நான் வந்து டைம் டிராவல பின்னாடி போனேன்னா, நான் சின்ன வயசுல வீட்டில் இந்த பானைங்க ஸ்பீக்கர்லாம் வச்சு ரஹ்மான் சார் பாட்டை போட்டு கும்பு கும்பு வீடு முழுக்க அதர விட்டுட்டு இருந்த அந்த தருணத்தை வந்து நான் நினைச்சு பார்த்தேன். நான் அவரே இப்போ நமக்கு பாட்டு போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டவங்க பார்க்கல, இது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம். அந்த அசாத்தியமான ஒரு இதை வந்து என்னால் அங்கே வந்து உணர முடிஞ்சுது. சாருக்கு வந்து சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இன்னைக்கு படத்தை ஃபுல்லாக சார் கூட உட்காந்து பார்த்தோம். சார் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். அந்த இரவு வந்து இவங்க எல்லா பாத்திருக்கும் அந்த இரவு கரைந்து போனதுன்னு தான் சொல்லுவேன். அன்பரீ மாஸ்டர் அவர், நாங்கள் வந்து நிறைய டேக் கிளாஸ் இருந்தால் கூட அன்பரீ மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்து இன்னொரு சகோதரர்கள் மாதிரி தான். எனி டைம் என்ன வேணாலும் பண்ணுறாங்கன்னு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையிலும் சரி, ஒரு ஒரு தரமான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எனக்கு இருந்த இந்த பக்கபலமான தொழில்நுட்ப குழு தான் வந்து பெரிய சப்போர்ட்டிவ். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ். அவங்க வந்து நான் வந்து கொஞ்சம் விஎஃபெக்ட்ஸ் பேஸ்டான படங்கள் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கரெக்டா எனக்கு வந்து அவங்க வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நான் வந்து நிறைய பக்கம் சுத்தி அவங்க கிட்ட போகல, நான் நேரம் அவங்க கைக்கு போயிட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். கரெக்டான நபர்களே நமக்கு இயற்கை கரெக்டாக கொண்டு வந்து நம்ம கூட சேர்த்துதுங்கிற மாதிரி தான் எஸ்கே பிரதரும் சரி, ஃபேண்டமும் சரி, மற்ற தொழில்நுட்ப குழுவும் சரி, எல்லாருமே அமைஞ்சாங்க நான் நினைக்கிறேன். ஃபேண்டம் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த டெக்னாலஜியெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு, டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு தேதியில் இருந்த அவங்ககிட்ட இந்த படத்துக்கு ஈடுபாடோட ஒர்க் பண்ணவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற பக்கம் போறாங்க, பல நெருக்கடிகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து கடின உழைப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட அசோசியேஷன் ஆகி இந்த படத்துக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி விஜய்க்கும் வினவுக்கும். அதே போல நடிகர்கள் குழு, கருணா, பாலசரவணன், ஏவி பாபு, சரத் கேல்கர் சார், அவரு இசா கபீர் மேம், இவங்க எல்லாருமே வந்து சரத் கேல்கர் சார், இசா கபீர் மேம் வந்து கம்ப்ளீட்டா ஹிந்தி இங்கிலீஷ் தான், நம்ம வந்து கம்ப்ளீட்டா தமிழ். அவங்க கிட்ட நான் வந்து கடகடகடகன்னு தமிழ்ல சொல்லிட்டு அஸ்டன்டே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கடான்னு சொல்லிடுவேன். அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை 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 நீங்கள் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணாத, நீங்கள் தத்தி தத்தி எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு டிவிலே சொல்லுங்கம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பேச பழக வச்சுட்டாங்க எனக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அப்படி தான் இந்த ஷூட்டிங் நடந்துச்சு. நிறைய நேரங்களில் வந்து அந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். எஸ்கே இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி சார் கொஞ்சம் சொல்லுங்கன்றேன், நீங்கள் சார் இருந்தாலும் அவர்கிட்டையும் சொல்லிடுவேன். நிறைய நேரங்கள் முழுக்கதை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அவங்ககிட்ட என்ன உணர்வுகளை, அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லா இன்னும் நீங்கள் வந்து சீக்கிரமாக நிறைய இங்கிலீஷ் படிங்க, நீங்கள் எடுக்கிற படத்துக்கும் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். இன்னும் இது போக என்னுடைய இயக்குனர் குழு, இந்த இயக்குனர் குழு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு படம் முடியும் போது சில படங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே பிச்சுக்குவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 5 வருட காலமும் என்னோட இருக்கக்கூடிய அந்த என்னுடைய உதவி இயக்குநர்களை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் அவங்க நினச்சி பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு பேர் கிடைக்குது, ஆனால் அவங்க பின்னாடி 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. விநாயக், நாகேந்திரன், குழந்தைகள், யோகராஜ், சூரிய பாரதி, யோகேஸ்வரன், இதுல விநாயகன் நாகேந்திரன் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் மாதிரி. நான் வந்து தூங்கினாலும் அவங்க ரெண்டு பேரும் தூங்க மாட்டாங்க.
அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வேற ஒரு யாரையாவது நான் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப தயாரிப்பாளராக கண்டிப்பா மாட்டி ராஜா சார் வந்து இதுதான் அவரு தான் வந்து இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த ப்ராஜெக்டை மொத்தமா அவ்வளோ விசுநிதியான ப்ராஜெக்டாக மாற்றினவர் அவர் தான். பார்த்து பார்த்து ஒவ்வொரு டெக்னீஷியனாக சேர்த்துனவர் அவர் தான். அவர் இந்த நேரத்தில் வந்து நன்றியோடு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பின்னால் கேஜிஆர் ராஜேஷ் சார் அவரும் வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் மைண்டாக அந்த படத்தை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. கூட அசோசியேஷன் ஃபேண்டம் எஸ்கே ப்ரொடக்ஷன் கலையும் வந்து அவரும் அவருடைய தொடர்ச்சியான இந்த படத்து மேலே வந்து தன்னுடைய வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது போக கேஜிஆர் ப்ரொடக்ஷன்லேயும் 24AM ப்ரொடக்ஷன்லையும் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் அஜித் சவுந்தர் சார் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது பேர் விடுபட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் நான் வந்து எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய பொறுமை பொறுப்பு படைப்பு மூலத்தையும் பார்த்து வீழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல டைட்டில். இப்ப டைம் வச்சு இன்னொரு ஒரு விஷயம் சொன்னோம். நம்ம டீசர் லான்ச் ஆகி ஒன் ஹவர் தான் ஆகுது. ரியல் டைம் வியூஸ் 1 மில்லியன் வியூ தாண்டி போயிட்டு இருக்கு யூடியூப்ல. அத்தனையும் நன்மைக்கு இந்த ஒரு மணி நேரத்துல இருந்து நம்ம கொண்டாட்டமும் தொடரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோ லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ரூபன் சார் வந்து எப்படி சொல்லாம விட்டேன் எனக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா 7 பேப்பருக்கு வந்து எழுதி வச்சிருக்கேன், ஒரு 5 பேப்பரு. ஆனா சரி, பேப்பரை பார்த்து பிரச்சனை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பேப்பர் உள்ள வச்சிட்டேன். ரூபன் சார் வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாரு. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம வந்து கேமராமேன் கண்ட்ரோல் அவரு தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ. அவர் என்ன சொன்னாலும் மொத்த செட்டும் திரும்பிடும். அதே மாதிரியே முடிச்ச உடனே மொத்த படமும் வந்து அப்படியே வந்து எடிட்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். கண்ட்ரோல் இல்லை, அந்த படத்தை காப்பாற்றுறதுக்காக ராப்பாவெல்லாம் உழைச்சது வந்து எடிட்டர்கள் தான். அந்த அளவில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எடிட்டர் ரூபன் வந்து ரொம்ப அக்கறையான ஒரு மனிதனும் கூட. நான் அவருடைய ஸ்டுடியோக்குள்ள போனோம்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல கால் வரும். ஏன்னா இங்கே ஸ்டுடியோக்குள்ள வந்ததும் ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுங்க. அந்த மாதிரி அவருடைய இடமே வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு இடம். இந்த படத்துக்கு வந்து இந்த டீசர் பார்த்தீங்க இல்லையா, இதில் ஒரு கட்டு கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் லாக்டவுன்ல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு உங்க வாட்ஸ்அப் பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா டீசர் கட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அப்ப விஎஃப்எக்ஸ் இல்ல, பட் அதை பார்த்தோமே அந்த லாக்டவுன்ல பயங்கர ஹாப்பி. அந்த என்ன ஒரு கட் பண்ணி கொடுத்தாரோ அதோதான் ஒரு ஒரு ஷார்ட் கூட மாத்திரம். ஏன்னா அவரு தான் இந்தியாவில் எல்லா படங்களும் டெய்லர் கட் பண்றாரு. அவரு நம்ம படத்துக்கே எடிட்டர். நம்ம இதுக்கப்புறம் என்ன எதுவுமே நம்ம பண்ண வேண்டியது இல்லை. அவர் வந்து இப்ப படத்தை வந்து அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா அவரு தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப எனக்கு ரூபன் வந்து பக்கப்படமா அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி.